அதாவது நான் அரசியலில் வரப்போகிறேன் அப்படின்றதுக்கான எல்லா சமிக்கைகளையும் எல்லா இண்டிகேஷன்ஸையும் வந்து விஜய் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். கடந்த சில மாதங்களாவே அவருடைய மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம், அவங்களுக்கு ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வந்து பல தலைவர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க, அந்த தலைவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும் இறந்த நாளாக இருக்கட்டும் அந்த ஆனிவர்சரி எல்லாம் வந்து நீங்க கொண்டாடுறது மட்டும் இல்லாம அங்க போய் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீங்க அங்க மாலை அணிவிப்பதாக இருக்கட்டும், அல்லது அந்த நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்து கொள்வதாக இருக்கட்டும், நீங்க வெறும் போய் மாலை போட்டு வந்தீங்க அப்படின்ற அளவுக்கு மட்டும் அது இருந்துவிடக் கூடாது. அது விஜய் மக்கள் மன்றம் சார்பாக அந்த நிகழ்வு என்பது நடத்தப்பட்டுச்சு அப்படின்றது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், கண்கூடாக மக்கள் அதை பார்க்க வேண்டும் அப்படின்னும் போது அதை ஊர்வலமாக நீங்க கொண்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து பல்வேறு தருணங்கள்ல ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் வந்து விஜய் மக்கள் இயக்கத்துடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில அவர் தொடர்ந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு அந்த கட்டளையிட்டு அவர்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் அரசியல் அரங்குல நீங்க நிகழ்வுகள்ல போய் கலந்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தலைவர்களுடைய பிறந்த நாள் இறந்த நாள்ல போய் மாலை அணிவிக்கிறது அல்லது அதை அப்சர்வ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக எந்த ஒரு எதை சார்ந்த அரசியலாக அது அவருடைய அரசியல் இருக்க போகிறது, எந்த விஷயத்தை நோக்கி அவருடைய அரசியல் என்பது இருக்க போகிறது, தமிழ்நாட்டுல இருந்த இருபெரு கட்சியான திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்கும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ஐடியாலஜியோட ஒரு போக்கஸ் என்பது அவங்களுக்கு இருக்கு. பட் ரஜினிகாந்த் அல்லது கமல்ஹாசன் அல்லது நடிகர்களா வந்த விஜயகாந்தா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் வந்து எந்த கருத்தியல் சார்ந்த ஒரு ஒரு ஐடியாலஜி சார்ந்த ஒரு அரசியல் என்பது அவங்களுக்கு இல்லாததுனால அவங்களால வந்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் என்பது இருந்துச்சு. இப்ப ரஜினிகாந்த் பேசிய ஆன்மீக அரசியல் அப்படின்றது வந்து டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடியே அது லேண்டிங் ஆயிருச்சு. அதே போல விஜயகாந்த் வந்து குறுகிய காலத்துல வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது அவருக்கு கிடைச்சிச்சு, யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பு அவர் சரியாக பயன்படுத்தவில்லை, அவருடைய தொண்டர்களை அரசியல் படுத்தும் தவறிவிட்டார் அப்படின்ற காரணத்தினால முழுக்க முழுக்க இன்று அந்த கட்சி வந்து எந்த நிலையை அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது உங்களால பார்க்க முடியும். அதே போல சிவாஜி கணேசன் அரசியலுக்கு வந்தார், அவராலையும் வந்து பெரிய அளவுக்கு வந்து அரசியல்ல வந்து சாதிக்க முடியவில்லை. கமல்ஹாசன் அரசியல் களத்துல குதித்திருக்கிறார், அவருடைய ஐடியாலஜி என்னன்னா நான் மையம் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியாலஜி, யாருக்குமே புரியாத ஒரு கருத்தியலை முன்வைத்த போது அவருக்கு மக்கள் மத்தியில அவர் ஆல்டர்னேட்டா பாக்குறாங்க. பட் அவர் எந்த விஷயத்த அவரை வந்து புது வெளியில அவர் வைக்கிறாரோ, ஒரு கருத்தியல் அவர் வைக்கிறார் அப்படின்னும் போது அது யாருக்குமே புரியாது, அது அது ஒரு காசே இல்ல அப்படின்னும் போது அது மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு வந்து ஒரு அரசியல் செல்வாக்கை பெறக்கூடிய பெற தவறி விட்டது அப்படின்னு தான் பாக்குறேன். ஸோ அந்த அடிப்படையில விஜயுடைய அரசியல் என்னவாக இருக்க போகிறது, என்ன மாதிரியான அரசியலை அவர் செய்ய விரும்புகிறார், என்ன மாதிரியான விஷயங்களை அவர் கையில் எடுக்க விரும்புகிறார் அப்படின்றதெல்லாம் வந்து வைத்துதான் வந்து விஜயோடைய அரசியல் என்னவாக இருக்க போகிறது, எந்த கொள்கை அடிப்படையில அவர் தன்னுடைய அரசியலை முன்னிறுத்த போகிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் பொதுவா இந்த 2014 பிறகு தென்னிந்திய மாநிலங்கள்ல பாஜக எப்படியாச்சும் கால் ஊற்றிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியில அவங்க ஈடுபட்டு இருக்கும் போது தெலுங்கானால பாத்தீங்கன்னா நடிகர் பவன் கல்யாண் அரசியலுக்கு வருகிறார். அப்போ அந்த அரசியலுக்கு அவர் அந்த களத்துக்கு வரும்போது அந்த களமே அப்படியே மாறுகிறது அப்படின்னும் போது அதே மாதிரியான ஒரு முயற்சி அவங்க கேரளால எடுக்கிறாங்க பிஜேபி சார்பா. சோ இதுக்கு பின்னாடி பிஜேபியுடைய ஒரு ஒரு புஷ்ஷும் இருக்கா, இப்ப ரஜினிகாந்த் உடைய அரசியல் என்பது ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு உடனே இப்ப அடுத்தது விஜயை நோக்கி அவங்களுடைய காய்களை நகர்த்துகிறார்களா அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கிறது. சோ இதெல்லாம் வந்து தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் விஜய் இருக்கிறார். நீங்க சந்திக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகளை நடத்துவதன் மூலமாக நீங்கள் வந்து அரசியல் செய்வது அப்படின்றது வெறும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு விஷயமாக தான் இருக்குமே தவிர அதுல என்ன மாதிரியான அரசியல் இருக்கு அப்படின்றது மக்களுக்கு தெரியாது. அது முதல்லயே நீங்க தெளிவுபடுத்தலன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதுல பல சிக்கல்களும் பல விமர்சனங்களும் வரும்போது அப்போ நீங்க வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது தொடர்ந்து நீடித்துட்டே இருக்கும். ரஜினிகாந்த் உடைய அரசியல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. அவர் எந்த நிலையை சார்ந்து இருக்கிறார், எந்த கருத்தியலை அவர் சார்ந்து இருக்கிறார் அப்படின்றதே அவர் தெளிவுபடுத்தாத போது அவரை பிராண்ட் பண்ணிட்டாங்க. அவர் ஒரு ரைட் விங் பாலிட்டிஷியன் அப்படின்ற அளவுக்கு வந்து அவரை வந்து பிராண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுருச்சு. அதுவே அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவும் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டுல அமைந்தது அப்படின்றது ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது.